வணக்கம் நான் உங்கள் அலைக்கடல் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இழுவ மடியை தண்ணிக்குள்ளே போட்டு எப்படி இழுத்து மீன் பிடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம மினியேச்சர்ஸ் ஏச்சர்ஸ் மூலிமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இழுவ மடி போட்டு இந்த போட்டு வந்து மினியேச்சர்ஸில் செஞ்சுருக்கோம் இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தெர்மோகோலால் நாங்கள் செஞ்சுருக்கோம் போட் எப்படி இருக்குன்னு கமானில் சொல்லுங்கள் இந்த மாதிரி போட்டை பார்க்கணுன்னா நீங்கள் ஹார்வருக்கு போனால் தான் பார்க்க முடியும் நாங்கள் மினியாச்சர்ஸில் செஞ்சுருக்கறதால உங்களுக்கு நாங்கள் வீடியோவாகவே காட்டியிருக்கோம் வீ வீடியோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள் வலையை இப்போ தண்ணிக்குள்ளே போட போகிறோம் பாருங்கள் மடி இப்போ தண்ணியில் போட்டுட்டோம் வ வலையை நாங்கள் பொறுமையாகவே இறக்கிட்டு போகிறோம் இதுதான் மடி மடியிலிருந்து வலையை பார்த்துட்டே வாங்க வலை எப்படி இருக்குன்றத பாருங்கள் தண்ணிக்குள்ளே வலை இப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பச்சை கலர் கயிறு இருக்குல்ல இது வந்து லைன் கயிறு சொல்லுவாங்க ஒரு சிலர் மடி கை மடி சுருக்கு கயிறுன்னு சொல்லுவாங்க இது பண்ணு போயா இது கை வலை ப்ளூ கலரில் நாலு கயிறு தெரியுது பாருங்கள் இதை செட்டிங் கயிறுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கொலக்கயிறுன்னு சொல்லுவாங்க போட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் நீங்கள் பார்க்குறது தான் போடு பலகுன்னு சொல்லுவோம் போடு பலகை போட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டு ரியலாகவே இருக்கும் இது மினியாச்சர்ஸில் செஞ்சுருக்கோம் வலை வந்து இப்போ தண்ணிக்குள்ளே போக போகுது போட் இழுத்துட்டு போகும்போது வலை தண்ணிக்குள்ளே போகும்போது எப்படி போகுதுன்றதை பாருங்கள் இப்போ தண்ணிக்குள்ளே போகுது பாருங்கள் இந்த மாதிரி தான் கடல்லையும் மடி உள்ளே போகும் போட்டு வலையை இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் போட்டு எப்படி வலை இழுத்துட்டு போகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பெரிய போட்டுங்களும் இழுத்துட்டு போவாங்க போட் அங்கே கல் இருக்குன்றதுன்றால் நாங்கள் வலையை வந்து ஒரு பக்கத்து போடை மட்டும் தூக்கிட்டோம் இப்போ சரி பண்ணி தண்ணியில் இறக்கிட்டு இருக்கோம் இப்போ போட்டு இழுக்க முடியல பாருங்கள் வலையில் வந்து கல் மாட்டிக்கிச்சு இப்போ அதை சரி பண்ணணும் போட்டால் இழுக்க முடியல பாருங்கள் வலையில் இன்னமும் கல் இருந்துட்டு தான் இருக்குது போட்டு எப்படி தண்ணியில் ஆடுது எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கடல்லையும் ஆடும் மீனவர்கள் ரொம்பவே சேஃபாக இருப்பாங்க போட்டு எப்படி ஆடுதுன்றதை பாருங்கள் போட் இப்போ நகர் நகரவே மாட்டிக்குது இப்போ வலையை சரி பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி க கடலுக்குள்ள கல்லில் வலை மாட்டிக்குச்சுன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகிடும் அதனாலேயே போட்டில் போட்டில் டிரைவர் இருப்பாங்க டிரைவர் வந்து எப்பயுமே ஜிபிஎஸை பார்த்து கொஞ்சம் சேஃபாகவே இருப்பாங்க கவர் எல்லாமே வலையில் இருந்தது தான் வலையிலேருந்து அந்த கவரை எடுத்து தனியாக போட்டுட்டோம் இப்போ நம்ம வலையை இழுக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலை பின்னால் இழுத்து சரி பண்ணிட்டேன் இப்போ வலையை இழுத்துட்டு வராங்க இந்த மாதிரி தான் இழுத்துட்டு வருவாங்க பெரிய போட்டு வலை எப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தான் மூணு மணி நேரம் இழுப்பாங்க மீனவர்கள் இழுப்பாங்க இது மினி நம்ம காட்டணுன்றதால் நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் இழுத்துருக்கோம் இப்போ டைம் ஆகிடுச்சி இப்போ நம்ம வலையை வந்து மேலே இழுக்கலாம் போட்டுக்குள்ளே இழுக்க போகிறோம் எப்படி இழுக்கிறோன்றதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து போர்டு பலகை இதுதான் வலையை வந்து விரித்து இழுத்துட்டு வரும்னு சொன்னேன் அது எப்படி மேலே ஏறுதுன்றதை பாருங்கள் வலையை இழுக்கும் போது சரியாக வீடியோவில் காட்ட முடியலை இப்போ வலையில் கொஞ்சம் மீன் இருந்துச்சு அதை நம்ம எப்படி போட்டுக்குள்ளே ஏற்றுறோன்றதை பாருங்கள் மடி நம்ம மேலே தூக்கிட்டு இருக்கோம் எப்படி தூக்குறன்றதை பாருங்க வெயிட் அதிகமாக இருக்கிறதால போட்டில் வந்து தூக்க முடியல கொஞ்சம் சிரமம் சிரமப்பட்டு கொஞ்சம் மேலே தூக்குறோம் மடியை மேலே நம்ம தூக்கிட்டோம் இப்போ மடியை உள்ளே இழுக்கிறதுக்கு நம்ம கயிறு போடணும் இப்போ அந்த கயிறை தான் நம்ம போடுறோம் இந்த மாதிரி தான் மீனவர்களும் போடுவாங்க போட்டில் கயிறு போட்டு மடியை உள்ளே இழுக்கணும் இப்போ எப்படி இழுக்குறோன்றத பாருங்கள் நம்ம மடிக்கு கயிறு போட்டுட்டோம் இப்போ மடியை உள்ளே இழுக்கும் போது எப்படி இழுக்கிறாங்கன்றதை பாருங்கள் மடியை வந்து உள்ளே வாங்கி தான் மடி சுருக்க நம்ம அவுழ்த்து விடணும் இல்லைன்னா ம மீன் எல்லாமே கீழே கொட்டிக்கும் தண்ணியிலே கொட்டிக்கும் மடி போதுமான அளவு உள்ளே வந்திருச்சு இப்போ மடி சுருக்க நம்ம அவுத்து விடணும் மடி உள்ளே வந்துருச்சு ஃபுல்லாகவே உள்ளே வந்திருச்சு இப்போ மடி சுறுக்க அவுக்க போகிறோம் மீன்கள் எல்லாம் பெரிய மீன்கள்ன்றதால மீனை வந்து சரியாக மீன்கள் எல்லாமே வந்து வலையிலேருந்து கீழே வந்துடுச்சு இது என்ன மீனுன்னு நீங்கள் கமனில் சொல்லுங்கள் என்னென்ன மீன்லாம் இருக்குன்றத பாருங்கள் இந்த மாதிரி தான் போட்டில் மீன்கள்லாம் பிடிப்பாங்க மீன்களை நம்ம போட்டில் ஏத்த ஏற்றிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து கரைக்கு போனோம் எப்படி கரைக்கு போகிறாங்கன்றதை பாருங்கள் போட்டு கரைக்கு வந்துட்டு இருக்காங்க போட்டு கரை வந்துடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம ஏகே மிங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுசாக பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்